உடனே லாக்டவுன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்ததால இப்ப அதிர்ச்சி ஆயிருக்கார முதல்வரை. என்ன அப்படி பிரதமர் அவர்கள் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுமையா பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல இடங்கள்ல இப்ப கொரோனா தொற்றோட பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது வெளி மாநிலங்கள்ல நாடுகள்ல வந்து இந்த பாதிப்புனால ரொம்பவே அச்சம் ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவில இப்பதான் கொரோனா தொற்று ரொம்பவே குறைந்து வருது. இப்ப வந்து இந்த ஒமிக்ரானோட பாதிப்பு எல்லா பக்கமும் அதிகமா இருக்கிறதுனால இந்தியாக்குள்ளயும் அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு இப்ப இருந்தே பல விஷயங்களை வந்து ஆய்வு செய்தும் தேவையான படுக்கை வசதிகள் இப்படி ஊசி எல்லாம் அதிகமா போடுறது இப்படி பல விஷயங்களை செய்து வராங்க. திருவள்ளூர் வேலூர் ஆகிய மாவட்டங்கள்ல பாதிப்பு அதிகரித்து வருவதா மருத்துவத்துறை செயலாளர் அவர்கள் வந்து ராஜேஷ் பூஷன் அவங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாச்சு. தென்னாப்பிரிக்காவில இந்த ஒமிக்ரான் பாதிப்பு இருக்கிறதுனால உலகம் முழுக்க வந்துட்டு இந்த பாதிப்போட அச்சம் எல்லா பக்கமுமே இருக்கு. இந்த ஒமிக்ரான் வைரஸ் பாதிப்பு ரொம்பவே வேகமா பரவும் தன்மை கூடியது. தடுப்பூசிக்கு அதிகமா எதிர்க்கும் தன்மை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இது உண்மையா அப்படிங்கறது இதுவரைக்கும் உறுதியாகல. ஆனா ஒமிக்ரானை கண்டு யாரும் பயந்துக்க வேண்டாம். முன்னெச்சரிக்கையா இருங்க. தேவையான விஷயங்களை எல்லாம் அரசு கண்டிப்பா வந்துட்டு முன்னெச்சரிக்கையா செய்வாங்க. அரசு வந்து தேவையான எல்லா விஷயங்களையும் இப்பவும் பார்த்துட்டு தான் வராங்க. ஆனா மக்களாகிய எல்லாரும் என்ன பண்ணணும், மாஸ்க் போட்டுட்டு தடுப்பூசியை மட்டும் போட்டுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு அரசு சொல்ற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணா போதும் அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அச்சம் தர விஷயமா வரல. இது தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் அரசு ரொம்பவே வந்துட்டு எடுத்துட்டு தான் வராங்க. பிற மாநிலங்கள்ல வந்துட்டு எப்படி இருக்கு, பிற நாடுகள்ல இதோட தொற்றோட பாதிப்பு அதிகமா இருக்கிறதுனாலதான் இதை பத்தின அச்சம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப அரசு அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. அதாவது ஊரடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்துட்டு மறுபடியும் பண்ணி மக்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து இந்த தொற்று நம்ம எல்லாருக்கும் அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு. முதல்வரும் இதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த தொற்றெல்லாம் உறுதியாகி இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாருக்கும் வந்துட்டு அச்சமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எல்லாம் அரசு எடுத்துட்டு வராங்க. ஊரடங்கு விஷயங்களை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு கட்டுப்பாடுகள் வேணா கொண்டு வருவாங்க. தடுப்பூசி எல்லாருக்கும் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப நிறைய இடங்கள்ல கொரோனா தொற்று குறைந்து வந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும் போது சில இடங்கள்ல வந்து அதிகமாயிருக்கிறதா தெரிஞ்சிருக்காங்க. போக போக வந்துட்டு இன்னும் அதிகமாகாம கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஊரடங்கெல்லாம் தேவைப்படாது, ஊரடங்கு இனிமேல் போடவும் மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகிருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் பகிர்ந்துக்காங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.